ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷினில் வரக்கூடிய 4E எரர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதில் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4E அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் தான் இந்த வீடியோ. நிறைய வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம், பட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். 4E எரர் அப்படின்னு வந்தாலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூ. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது லெவல் சென்சாரை செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சைடில் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லெட் சைடு செக் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆஃப் பண்ணியாச்சு. எகைன் ஸ்க்ரூஸ் எங்கெங்கே இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே தான் ஸ்க்ரூஸ் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்க்ரூஸ் அவைலபிளாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணவொன்னே உங்களுக்கு தெரியக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் லெவல் சென்சார்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சென்சார் வந்து இங்கேருந்து ஒரு டியூப் ஒன்று கீழே போகும், போயிட்டு தான் உங்களுக்கு ட்ரம்மில் கனெக்ட் ஆகும். அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம பேக் சைடில் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். ரிமூவ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இங்கே கனெக்ட் ஆகக்கூடிய லெவல் சென்சாரோட டியூப். இந்த டியூப்பில் என்ன டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளம் கிடையாது. சரி, பவர் சப்ளை செக் பண்ணி பார்க்கலான்னு அந்த ஜாக்கையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதில் டிசி சப்ளை வரும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இது எப்படின்னு பார்க்கும்போது இந்த கிளிப் இருக்குது பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சைடு இந்த கிளிப்பை நம்ம இல்லை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணால் அழகாக வந்துடும். ரீப்ரெஸ் பண்ணோன்னா இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான். இதையும் நம்ம செக் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதில் டேமேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம அந்த கிளிப்பெலாம் கரெக்டாக இருக்கா, கிளிப்பு கிட்ட கட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எரர் வரும், 4E எரர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துடலாம். ட்ரெயின் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ டவுட் இருக்க மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புஷ் மாதிரி இருக்கும் உள்ளே. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புல் பண்ணும்போது கரெக்டாக லாக் ஆனால் மட்டும்தான் அந்த வாட்டர் வந்து வெளியே போயிட்டே இருக்காது. இந்த 4E எரர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் சைடில் போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஓகேங்களா, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர டஸ்ட், ரொம்ப நாளாக இருக்கிறதுனால இது வந்து கரெக்டான பொசிஷனில் லாக் ஆகாதனால வாட்டர் வந்து போயிட்டே இருந்தது. ஓகேங்களா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்சேட்டர் அப்படின்னு தான் பல்சேட்டர். இதில் வந்து கிராக் ஆகிட்டு அந்த பீஸ்லாம் போயிட்டு ஜாம் ஆகிருந்தது. ஜாம் ஆனதுனால இந்த லாக் வந்து கரெக்டாக ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாதனால தான் இந்த 4E எரர் வந்திருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இதை வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும், கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நல்லா பக்காவாக டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே க்ளியராக இருக்குது, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்கள் ட்ரைன் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து கமாண்ட் போயிட்டு தான் இதை புல் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கேப்பில் தான் அதை இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வாட்டர் எதுவும் அங்கே போகலை பாருங்கள், வாட்டரும் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து இன்லெட் வந்துட்டுருக்கு வாட்டர். இது வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதேமாதிரி ட்ரெயின் சைடு நம்ம செக் பண்ணிக்கணும். ட்ரெயின் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் உங்களுக்கு ஃப்ளோ ஆகலை. ஓகேங்களா, பக்காவாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் வேப்பர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் ட்ரெயின் சைடில் வாட்டர் பாசிங் கிடையாது. ஓகேங்களா, சக்ஸஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் சின்ன வீடியோ தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.